சீர்திருத்தம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நினைவுக்கு வருபவர்கள் மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் விக்லிஃப். ஆனால் பலருக்கு மார்ட்டின் ஃபியூசர் நினைவுக்கு வருவதே இல்லை. மார்ட்டின் ஃபியூசர் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி. அநேக ஆவிக்குரிய புத்தகங்களையும் விளக்க உரைகளையும் எழுதியவர். டொமினிக்கன் குழுவிலிருந்து தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தவர். 1521 புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை தழுவினார். எனவே 1522 ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நீக்கப்பட்டார். அக்காலத்தில் ஒரு பெரிய குழப்பமானது புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் காணப்பட்டது. எது புரொட்டஸ்டன்ட் திருச்சபை? மார்ட்டின் லூத்தரை பின்பற்றிய சபையா அல்லது ஸ்விங்கிலியை பின்பற்றிய சபையா? ஏனெனில் பல கருத்து வேறுபாடுகள் மலிந்து கிடந்தன. ஆங்காங்கே சிறு சிறு சபைகள் தோன்றலாயின. புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ளே பிளவுகள் பிறந்தன. மார்ட்டின் ஃபியூசர் இந்நிலைகளை கண்டு மிகவும் வேதனை அடைந்தார். சிதறி கிடந்த புரொட்டஸ்டன்ட் மக்களை இணைக்க விரும்பினார். ஆண்டவரின் உதவியுடன் செயல்பட ஆரம்பித்தார். முயற்சிகள் பல நடந்தும் ஒற்றுமை ஏற்படவில்லை. மனம் நொந்து போனார். ஆனால் இவருடைய கருத்துக்களால் கால்வின் மிகவும் கவரப்பட்டார். மார்ட்டின் தான் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் அரசு என்ற நூலால் புகழ் பெற தொடங்கினார். இங்கிலாந்து அரசு அவரை அழைத்தது. அங்கு தாமஸ் கிரான்மர் என்ற பேராயர் இவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அமர்த்தினார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அங்கே கட்ட ஆரம்பித்தார். 1551 மரணமடைந்த இவரின் எலும்புகள் மேரி டியூட்டர் என்ற கத்தோலிக்க அரசியால் தோண்டி எடுக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது. கல்லறையும் நாசமாக்கப்பட்டது. திருச்சபைகளுக்குள் ஒற்றுமை என்பது தகர்ந்து போனது. திருச்சபைகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட நாம் கைகோர்த்து செயல்படுவோமா?